வெல்கம் டு ரிஷ் ஐஎஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் வந்திருக்கக்கூடிய எடிட்டோரியல் பேஜ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா சிலை கடத்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் மெட்டர்னிட்டி மொர்டாலிட்டி ரைட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. குரூப் டூ மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோலார் கோல்டு ஃபீல்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணு ஆர்டிக்கிளே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா சிலை கடத்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. சிலை கடத்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய அளவிலையும் அதே மாதிரி தமிழ்நாடு அளவிலையும் வந்து அதிகபட்சமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா சிலை கடத்தல். ஸோ இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளாடியும் கடத்துகிறாங்க, அதே மாதிரி வெளிநாட்டிலையும் கடத்துகிறாங்க. இந்த சிலைக்கு வந்து அதாவது பழமையான சிலைக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. அண்ட் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறாங்க, அதிக விலை கொடுத்து இதை வாங்குகிறாங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 2012 முதல் கிட்டத்தட்ட 1539 சிலைகளை வந்து மீட்கப்பட்டிருக்கிறதா போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட 103 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சிலை கடத்தினதுக்காக. 247 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சிலை கடத்தல் தொடர்பாக பார்த்திங்கன்னா 1972 இந்திய தொல்லியல் சட்டம்ங்கிற ஒரு சட்டம் ஆல்ரெடி இருக்குது, இந்திய தொல்லியல் சட்டம். ஸோ இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா 100 பழமையான எல்லா சிலைகளையும் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. நான் அதே மாதிரி பழமையான சிலைகள் 100 மேலான பழமையான சிலைகளை வந்து வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடாது, வெளிநாட்டுக்கு எடுத்து சொல்லக்கூடாது, கடத்தவும் கூடாது. அண்டு இந்த மாதிரி சிலை யாராச்சும் கடத்தினாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 கோயில்களில் வந்து 8,450 மேற்பட்ட பழமையான சிலைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய சிலைகள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே இருக்குது. ஓகேங்களா, இதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆர்டிக்கிள் பேறுகால பாதுகாப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் ரேஷியோ பற்றி சொல்லியிருக்காங்க. எம்எம்ஆர்னு சொல்லும்போது மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட். ஸோ எம்எம்ஆர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எம்எம்ஆர்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 100,000 குழந்தைகள் பிறக்கும்போது இதில் வந்து எவ்வளோ தாய்மார்கள் இறந்து போகிறாங்கங்கிற விஷயந்தான் இந்த எம்எம்ஆரை குறிக்கும். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2014-16 வந்து எம்எம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 130 இருந்துச்சு. 2018-20 வந்து இந்த எம்எம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 97 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, 97 குறைஞ்சிருக்கு. இது வந்து வெரி வெரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் எல்லா நாடுகளும் 2030 இந்த எம்எம்ஆர் ரேஷியோ வந்து 70 கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவும் இந்த விஷயத்த சீக்கிரம் அடைஞ்சிரும்ங்கிறத இதில் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவோட எம்எம்ஆர் வந்து 19,000, அண்டு தமிழ்நாடோடய எம்எம்ஆர் பார்த்திங்கன்னா 54. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடோடய எம்எம்ஆரும் அதே மாதிரி கேரளாவோட எம்எம்ஆரும் பார்த்திங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை விடவும் ரொம்ப கீழே தான் இருக்குது. ஸோ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை சீக்கிரமாகவே அடைச்சிட்டாங்க. அளவில் வந்து இந்த மாதிரி எம்எம்ஆர் ரேஷியோ வந்து ரொம்ப டிகிரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுனால தான்ங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு ஸ்கீமை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ இதில் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து 6,000 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அண்ட் இனிவர் ஸ்கீமை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவ அபியான். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயும் தேர்டு ட்ரைமஸ்டர்லேயும் ஃப்ரீ ஹெல்த் கேர் செக்கப் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமையும் பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கோலார் கோல்டு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்க சுரங்கம். இந்த தங்க சுரங்கத்தை பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இதை கண்டறிஞ்சிருக்காங்க. அண்டு திப்பு சுல்தான் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கோலார் கோல்டு ஃபீல்டை வந்து பிரிட்டிஷ் ஏற்று நடத்தியிருக்காங்க. இந்த கோலார் கோல்டு ஃபீல்டை வந்து மைன் பண்ணியிருக்காங்க. 1956 வந்து இந்த கோல்டு ஃபீல்டை வந்து தேசியமயமாக்கியிருக்காங்க. 2001 வந்து இந்த கோல்டு ஃபீல்டு வந்து மூடியிருக்காங்க. இதில் ஒர்க் பண்ண
ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட வேலையை இழந்திருக்காங்க 2001 காலகட்டத்தில். ஸோ இந்த தங்க சுரங்கத்தை வந்து மீண்டும் ஓப்பன் பண்ண போகிறது தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா டுடேஸ் எடிட்டோரியல் பேஜ் அனாலிசிஸ். தேங்க்யூ.